வணக்கம்மா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லை நேற்றே பிடிச்சி பார்த்தீங்கன்னா, வலைத்தளங்களில் எந்த சேனலை எடுத்தாலும் சரி, எந்த செய்தி பத்திரிகைகளை எடுத்தாலும் சரி, ஒரே தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து இதுதான் ஓடிக்கிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு பிரபலங்கள், நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவங்க வந்து பிரபலங்களாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அவங்க செய்தி, ஒரு சின்ன ஒரு அவங்க சாதாரணமாக ஒரு அமெரிக்கா போனால் கூட உடனே செய்தியில் போடுவாங்க, ரஜினியும் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யாவும் வெளிநாடு பயணம் அப்படின்னு சொல்லி. நம்மளில் யாரும் எங்கே போனாலும் எந்த செய்தியிலையும் வராது. அதுதான் பிரபலங்கள். நடிகர்கள், அதுலேயும் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரபலங்கள். மற்ற நாட்டில் எப்படியோ தெரியாது, மற்ற நாட்டில் கூட இவ்வளோ கிடையாது, ஆனால் நம்ம இந்தியாவில் தான் இந்த அளவுக்கு சினிமா துறையை சேர்ந்தவங்க ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது வந்து சாதாரண காரியம்தான். சாதாரண குடும்பங்களில் கூட பிடிக்கலைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகிடுறாங்க, அவ்வளோதான். அதை இந்த அளவுக்கு பூதகரமாக பேசி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் தானே சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. ஆமாம், உண்மைதான். செய்திகள்னால் எல்லாருமே தான் சொல்லுவாங்க. அதாவது செய்தித்துறைனா பத்திரிகை, இன்னும் நாளிதழ்கள், வார இதழ்கள், அதை விட இப்போ பார்த்திங்கன்னா டிவியில் செய்தி சேனல்கள், எல்லோரும் எங்கே செய்தி கிடைக்காது, சுட சுட செய்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அது மாதிரி தான் நம்மளும் இந்த செய்தியை சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு இந்த விவாகரத்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போட்டு எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களும் ரொம்பனா ரொம்ப ஒரு கண்டக்டராக இருந்து இன்னும் எவ்வளவோ குறைவான வேலைகளெல்லாம் செஞ்சு தான் அவர் இந்த நிலைமைக்கு பெரிய ஆளாக வந்திருக்காரு, சூப்பர் ஸ்டார்ன்ற அளவுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தா, அவரும் ஒரு சாதாரண நடிகராக தான் இந்த திரையுலகுக்கு வந்தார். டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களால் தான் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்தார், அது அவருக்கே நல்லா தெரியும், ரஜினிகாந்த் அவர்களுக்கே. அப்படி நம்ம நினச்சி பார்த்தோம்னா, அவரும் கல்யாணம் ஆன புதுசில் ரஜினிகாந்த் அவர்களும் திரைத்துறையில் இருந்தவங்க தானே, அவரும் ஒன்றும் ரொம்ப ராமராக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவரும் நிறைய நடிகைகளோட நெருக்கமாக இருந்தார், நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, நிறைய பேர் அவர் கூட பழகினாங்க. அதெல்லாம் நிறைய அந்த காலத்து பத்திரிகைகள் இதில் எல்லாம் கிசு கிசுன்னு வரும். அதெல்லாம் நான் படித்து பார்த்தவ தான் நான்லாம். ஏன்னா எனக்கு 66 வயசாச்சு, அதனால் அந்த காலத்தில் இருந்து சினிமா இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், பேப்பர் இந்த புக்கு எல்லாம் படிக்கிறதுனால எல்லாமே தெரியும். அதனால் ரஜினிகாந்த் ஒன்றும் ராமரும் இல்லை. இன்றைக்கி மருமகன் தான் அந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த துன்பம் வந்த உடனே அவருக்கு அந்த வருத்தம் வரலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரும் லதா அவர்களை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கு பிறகு ரெண்டு குழந்தைங்க பிறந்த உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லற வாழ்க்கை பிடிக்கல, நான் துறவரத்துக்கு போகிறேன், துறவரம்னு கூட கிடையாது, ஆன்மீகத்தில் பயணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு மும்பையை பார்த்து போயிட்டார். இமயமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு. அப்போது லதா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாலச்சந்தர் அவர்கள்ட்ட, கமலஹாசன் அவர்கள்ட்ட, இன்னும் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி ரொம்ப கண்கலங்கி இப்படி குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு, ஆன்மீக பாதையில் போகிறேன்னு சொல்லி அப்படின்னு அவங்க ரொம்ப கலங்கி நிற்கும்போது தான் கமலஹாசன் அவர்கள் நேரடியாக மும்பைக்கு போய் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து, அதுக்கு பிறகு நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவரை பழையபடியும் கூட்டிக்கிட்டு வந்து, அதுக்கு பிறகு தான் அவர் அதிகமான வெற்றி படங்களை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டமெல்லாம் கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரும் ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து ஓடிடணும், மன நிம்மதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் அவரும் ஆரம்பத்தில்
அதாவது டைவர்ட்ஸ் அப்படி இப்படின்னு போகலை, அதை விட்டு விலகிடணும் அப்படின்னு அவரும் நினச்சார். ஆனால் தனுஷ் அவர்கள் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து 18 வருட காலம் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக தான், குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப அருமையான குழந்தைங்க, 2 ஆண் குழந்தைங்க இருக்குது. அந்த மாதிரி அவர் நல்ல ஒரு மனிதனாக, அதாவது ரஜினிகாந்தின் தயவே இன்றி அவர் ஆரம்பத்திலேயே கதாநாயகனாக தான் அறிமுகமானார். 4-5 பையங்களோடு சேர்ந்து ஒரு கேரக்டரில் நடித்தாலும் அந்த படத்தில் தனித்துவம் வந்து தனுஷ் அவர்களுக்கு தான். இளமையாக ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் தான் அவர் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். அப்படி நடித்து ஆரம்பத்திலேருந்து, அதுக்கு காரணம் அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா அவர்கள் தான் துணிஞ்சு அந்த பையனை அந்த படத்தில், படத்தின் மூலியமாக கதாநாயகன் ஆக்கணும்னு பார்க்குறாரு பார்த்தீங்களா. இத்தனைக்கும் அவர் சின்ன பையன், எந்தவித அறிமுகமும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் ஒன்றும் இருக்க மாட்டார், ரொம்ப நோஞ்சானாக இருப்பார். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அப்பா தான் அவரை துணிஞ்சு திரையுலகில் இறக்குனார். திரும்ப அவருடைய அண்ணன் செல்வராகவன், அவர் தான் அடுத்து ஒரு படம், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சோனியா அகர்வாலோட சேர்ந்து, அவருடைய வருங்கால மனைவி யாருன்னு பார்த்திங்கன்னா செல்வராகவனுடைய மனைவி, அவங்களோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு அவர் இது பண்ணி படத்தில் நடிக்க வச்சார். அந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு. அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவருடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டார் தனுஷ் அவர்கள். யாருடைய ரஜினிகாந்த் மருமகன்தான் அப்படிங்கிறதுனால இந்த திரையுலகில் அவர் முன்னுக்கே வரல. ஆரம்பத்திலேருந்து அவர் ரஜினிகாந்த் அவர்களின் பெயரையே தொழிலில் எடுக்கவே இல்லை. சும்மா சாதாரணமாக வேணால் அவருடைய மருமகன் அப்படின்னு வேணால் சொல்லியிருப்பாரே தவிர, தொழிலுக்காக வேண்டியோ அல்லது ஒரு பட வாய்ப்புக்காக வேண்டியோ அவர் வந்து ஒரு நாளும் ரஜினிகாந்த் அவர்களின் பெயரை உச்சரித்ததே இல்லை தனுஷ் அவர்கள். அந்த மாதிரி அவர்களுடைய திறமை நாளுக்கு நாள் அதிகமாக வளர்ந்துச்சு. ஆனால் அவ்வளோ வளர்ச்சி இருக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு 23 வயசு தான், சின்ன பையன்தான். அப்படி சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஒரு சில படங்களில் நடித்து நல்ல பேர் வாங்கும்போதே இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில திரையரங்குகளில் சந்திச்சு சந்திக்கும்போது காதல் வயப்பட்டதாகவும், அதுக்கு பிறகு இவங்க அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டதாகவும் பத்திரிக்கைக்காரங்க தான் கிசுகிசு எழுதிட்டாங்க. பத்திரிக்கைக்காரங்களால் வந்தது தான் கிசுகிசு. வந்த உடனே அது ரெண்டு வீட்டாருக்கும் தெரிஞ்சு, சரி அப்போது வந்து கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து ஒரு இயக்குனர், ரொம்ப பிரபலியம் இல்லைனாலும் அவர் ஒரு சில படங்கள் எடுத்து அது சிறப்பாக ஓடி இருந்துச்சு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி. ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, இவர் பெரிய ஸ்டாராக வருவார், இவர் பெரிய ஆளாக வருவார் அந்த மாதிரிலாம் அவர் நினைக்கல. சரி, நம்ம பொண்ணையும் இந்த தனுஷ் பையனையும் வச்சு பத்திரிகைகள் எல்லாம் கிசுகிசு பேசிட்டாங்க, இனிமேல் எதுக்கு, ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க, அதனால் நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ரஜினிகாந்த் அவர்களும் கஸ்தூரி ராஜா அவர்களும் பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் இரு வீட்டார் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, அதிலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக வர வர, புகழ் நல்லா கிடைக்க கிடைக்க, எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆண்கள் சும்மா இருந்தாலும் கொஞ்சம் பெண்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இவர் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வரும்போது இந்த கதாநாயகிகள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி தான் இவர் மேலேயும் ஒரு சில கதாநாயகிகள் ஆசைப்படுவாங்க. இது தனுஷுக்கு மட்டும் நடந்ததில்லை, நிறைய நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு கூட இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. பெண்கள் வந்து அவரை ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். சில சமயத்தில் அவங்க அம்மா வந்து சிவகுமார் அவர்களுக்கு அப்பாவே கிடையாது, அவங்க அம்மாவே பயப்படுவாங்களாம், இடையே இந்த மாதிரிலாம் நிறைய பொம்பளை பிள்ளைங்கள்லாம் உங்ககிட்ட பழகுறாங்களே அப்படின்னு, அதெல்லாம் சினிமா உலகம்மா, நிச்சயமாக நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அவங்க அம்மாட்டே சொன்னதை அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தான் சினிமா துறைன்னு வந்துட்டாலே இந்த கதாநாயகிகள் இன்னும் யார் யாரோ அவங்கெல்லாம் விரும்பத்தான் செய்வாங்க. சிலர் வந்து அந்த வலையில் விழாமல் சிக்காமல் போயிடுவாங்க, சிலர் வந்து சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட தனுஷ் அவர்கள் சில பெண்கள்கிட்ட பழகியிருக்கலாம், பழகியிருப்பார். சில குறிப்பிட்ட பேரை சொல்கிறாங்க, அதுலேயும் சிறப்பாக நம்ம
சுருதிஹாசன் அவர்களாக நிறைய சொல்கிறாங்க. அதுக்கு காரணமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒத்துக்கிறது தான் செய்யணும். ஏன்னா அவங்க தான் அந்த 3 படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுது. முதல்ல அமலாபால்கிட்ட தான் அதுக்கு கேட்டிருக்காங்க கால் ஷீட். கேட்கும்போது அவங்க மனைவியே டைரக்ஷன் பண்ணுறதுனால முடியாது, ரெண்டாவது அந்த படத்தினுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் சுருதிஹாசன்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் அவ்வளவு சிறப்பான படம் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் அந்த ஐஸ்வர்யா தனுஷ் வந்து அதை டைரக்ஷன் பண்ணாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில காட்சிகள், நிறைய முத்த காட்சிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களே தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்களுக்குள்ள அந்த நெருக்கம் உருவாயிருச்சு. காரணம் என்னென்னா ரெண்டுமே சின்ன வயசு. அப்படி அவங்கள நெருக்கமான காட்சிகளில் அடிக்கடி நடிக்க வைக்கும்போது அந்த ஒரு சூழலுக்கு அவங்களும் தள்ளப்படுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க லிவிங் டுகெதரில் தனியாக தங்குறாங்க, தனியாக அடிக்கடி வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது சாதாரண குடும்பங்கள்லே நடக்கிறது தான். நெருக்கமாக பழக விட்டுட்டு அதுக்கு பிறகு ஐயோ குத்துதே குடையுதே அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். இது ஐஸ்வர்யா மேலேயும் தப்பு இருக்குது. அந்த மாதிரி டேக்குகளை அதிகம் வைக்காமல் கதைக்குரிய காட்சிகளை மட்டும் வச்சுட்டு போயிருக்கலாம். எவ்வளவோ நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு, அதாவது உதட்டில் தான் முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதை விட எவ்வளவோ வேறு காரியங்களை செஞ்சுட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் அந்த படத்தில் காட்சிகள் வச்சதுனால தான் அது அந்த மாதிரி பற்றிக்கிருச்சு, இல்லைன்னா இவ்வளோ தூரம் போயிருக்காது. அதே மாதிரி அமலாபால் அவர்களும் அந்த டைரக்டரை பிரிகிறதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து அவங்களோட நெருங்கி நடித்ததும் அமலாபால் அவர்கள் தான். ஒரு அமலாபால் சம்மதிக்காமல் தனுஷ் அவர்களால் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. எந்த சம்பவங்களாக இருந்தாலும் நடிகைகள் சம்மதிக்காமல் நடிகர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் திரைத்துறை வாழ்க்கையில் இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்னு நினச்சி ஐஸ்வர்யா விட்டால் தான் முடியுமே தவிர, இல்லை இது தவறு அப்படின்னு நெருக்கமாக நடித்து அவ கூட சுற்றுறாரு இவ கூட சுற்றுறாருன்னா வேறு சொல்ல முடியாது. டைவர்ஸுக்கு போய் தான் ஆகணும். அதை பொறுமையோடு சகிச்சுக்கிட்டால் தான் கடைசி வரைக்கும் இந்த 18 வருடங்களை கடந்து வந்த ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் கொஞ்ச காலம் கடந்து போயிட்டால் பிள்ளைங்க வாலிபர்களாயிருவாங்க. இப்போவே கிட்டத்தட்ட வாலிபர் அளவுக்கு வளர்ந்துட்டாங்க பிள்ளைங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா ரஜினி அவர்களின் ரஜினிகாந்த் அவர்களின் சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவர் தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னவர், ஆனால் அவங்க வீட்டிலே சிஸ்டம் சரியில்லாமல் இருந்திருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகளாலேயும் அவர் மன நிம்மதியை இழந்து தான் வாழ்ந்திருக்காரு. ரெண்டாவது பொண்ணும் அப்படி தான், கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸு. ரெண்டாவது அந்த ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 400 கோடியோ என்னமோ கொடுத்து தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி பண பிரச்சனைகள் வேறு அந்த குடும்பத்தில். நம்ம நினைப்போம் இவங்கள்லாம் கோடீஸ்வரர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படத்துக்கு 140 கோடி 130 கோடி வாங்குறாங்க, சொல்ல முடியாது அந்த பணத்தையெல்லாம் எங்கே தான் வைக்க முடியும் அப்படின்னு. எவ்வளோ தான் வரி கட்டினாலும் மேலே நிறைய காசு தானே இருக்குது. அப்போது காசு பிரச்சனையும் அந்த குடும்பத்தில் வருது பார்த்துக்கோங்க. இப்படி பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாமல் தான் அவங்க என்ன செஞ்சிட்றாங்கன்னா, நம்ம பிரிஞ்சிருவோம், இப்படி எத்தனை நாளைக்கு வாழ முடியும், ஒரு பக்கம் பணப்பிரச்சனை இன்னொரு பக்கம் இந்த பெண்களுக்கே உண்டான சந்தேக பிரச்சனை, இதையெல்லாம் சேரும்போது கடைசி வந்து அந்த பிள்ளைங்க ரெண்டு இருக்கு பாருங்கள், அதையே மறந்துடுவாங்க. நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம்னா பிள்ளைங்க நாளைக்கு கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு. ஏன்னா இவங்க ஃபேமஸ் ஆனவங்க, இவங்க பிரியும்போது அந்த பிள்ளைங்க 4 ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதையே மறந்து தான் இவங்க என்ன செஞ்சிட்றாங்கன்னா, வேகமாக நம்ம டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. கொஞ்சம் பிள்ளைகளையும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஆனால் இந்த முடிவு எடுத்தது இது நீடிக்குமா நீடிக்காதா சமாதானப்படுத்திடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள சமாதானப்படுத்தணும். அதாவது டைவர்ஸ் அளவுக்கு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா எல்லா குடும்பங்கள்லேயும் இது வர்றது தான் பிரச்சனைகள். அதுலேயும் ஒரு சிறந்த நடிகர்
இப்போ வந்து அவர் ஹாலிவுட் பாலிவுட் இப்படி போய்கிட்டு இருக்கார். இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம் எல்லாத்துலேயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பல தவறுகள் நடக்கத்தான் செய்யும். சரி, என்ன செய்கிறது? நம்ம அதை அனுசரித்து அவங்களோட எப்படி அந்த தவறுகள் நடக்க விடாமல் அவங்கள எப்படி பாதுகாத்துக்கிற முடியுமோ அப்படி பாதுகாத்துக்கிட்டால் தான் இந்த குடும்ப வாழ்க்கை நீடித்து நிலைக்கும். அப்படி இல்லாமல் நம்மளும் பெண்களும் என்ன செய்யக்கூடாதுன்னா, பெண்கள்னால் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் கொஞ்சம் பொறுமை காத்து கோவப்படாமல் அனுசரித்து போய் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் அப்படின்ற ரீதியில் இந்த விவாகரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போட முடியுமோ, நிப்பாட்ட முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.